Hello friends, welcome to Foodies Nest. இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து சிம்பிளான ஒரு சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரெட் தேவை. உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் பிரெட் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்க எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எதர் வீட் பிரெட் ஆர் வந்து ஸ்வீட் பிரெட், எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் பிரெட்ல பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இல்லை சாண்ட்விச் பிரெட் உங்களுக்கு கிடைக்கும், சாண்ட்விச் ஸ்கொயர் பிரெட் சொல்லி கிடைக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர், இது மூணு தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேபேஜ், கேப்சிகம், லெட்யூஸ் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயோனீஸ், உங்களுக்கு எக்கு யூஸ் பண்ணி மயோனீஸ் கிடைக்குது, எக்லெஸ் கிடைக்குது, இது வந்து உங்களோட ஆப்ஷன். எது வேணுமோ நீங்கள் கடையில் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி மயோனீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து டொமேட்டோ சாஸ், அப்புறம் பெப்பர் வந்து சும்மா ஒரு லைட் ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பெப்பர் வேண்டாம்னா இதை நீங்கள் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பட்டர் கொஞ்சம், அதுக்கப்புறம் உள்ளே நம்மளுக்கு சாண்ட்விச் பண்ணுறப்போ தேவைப்படுறதுக்கு சீஸ் வந்து ஸ்லைசஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஸ்லைஸாக. ஸோ நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது சிம்பிளான ஒரு சாண்ட்விச். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த பிரெட்டில் வந்து எல்லா ஸ்லைசஸுமே வந்து ஒன் சைடட் வந்து பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ண எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஒரு பிரெட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஆல்ரெடி நம்ம பட்டர் தடவிருக்கோம், இன்னொரு சைடு வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பட்டர் ப்ரிஃபர் பண்ணலன்னா நார்மல் ஆயிலில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கீ யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் ரெண்டு சைடு லைட் ப்ரௌன் ஆனால் போதும். பாருங்கள், நான் வந்து பிரெட்டை வந்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு சைடுமே வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம், லைட்டாக டோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து சாண்ட்விச் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டோஸ்டர் இருக்குது அப்படின்னா, பிரெட் டோஸ்டர் இருக்குன்னா அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கிரில் வச்சு பண்ணுற பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் வச்சுருக்கேன். இது மேலே வந்து நம்ம ஒரு ஃபுல் சீஸ் ஸ்லைஸ் வந்து ஸ்ப்ரெட் வைக்க போகிறோம். உங்களுக்கு ஹாஃப் ஸ்லைஸ் வேணும்னா நீங்கள் ஹாஃப் ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹோல் சீஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு சீஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேர் நினச்சிப்பாங்க சீஸ் வந்து வெயிட் போடும் அப்படின்னு. சீஸ் வந்து வெயிட் போடாது, இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சீஸ் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு இப்போது நம்ம ஒரு ஒரு வெஜ்ஜீஸாக வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே டொமேட்டோஸ் வைக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஆனியன் வைக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக வந்து இதில் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக நல்லா சாப் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லிஸ் வேணும்னாலும் நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது லைட்டாக பெப்பர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் நம்ம போடுறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம மயோனைஸ் ஒரு லேயர் போடுறோம். அவ்வளோதான். குக்கும்பர், உங்களுக்கு எவ்வளோ குக்கும்பர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு குக்கும்பர் வைக்கிறேன். திருப்பி இது மேலே வேணும்னா வந்து லைட்டாக பெப்பர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது மேலே இன்னொரு பிரெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். உங்கள்கிட்ட கேபேஜ், லெட்யூஸ் இதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப நல்லது. எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் பிரெட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். சாண்ட்விச் பிரெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போ இது மேலே வந்து நான் இன்னொரு டோஸ்டட் பிரெட் வச்சிடுறேன். வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ இது உள்ளே இருக்கிற சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ளேம் வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரெட்டு வந்து உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கணும். அதே டைமில் உள்ளே இருக்க சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கணும்.
சோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க சிம்ல கூட நீங்க வெச்சுக்கலாம் फ्लेம வச்சிட்டு ரெண்டு சைடுல இருந்து லைட்டா டாஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துரும் இல்ல உங்களுக்கு டோஸ்டர் இருக்கனா டோஸ்டர்ல அப்படியே வச்சிட்டு ஒரு பிரஸ் கொடுத்தீங்கன்னா அழகா கட் ஆகி உங்களுக்கு நல்ல சீஸ் மெல்ட் ஆகி டோஸ்ட் ஆகி வந்துரும் சிம்பிளான சாண்ட்விச் நமக்கு ரெடி இப்போ இத நம்ம டோஸ்ட் பண்ண எடுத்துட்டு போயிடலாம் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ நான் फ्लेம் வந்து கொஞ்சம் சிம்ல வச்சிருக்கேன் சோ நமக்கு அந்த ஹீட் வந்து அடியில இருந்து ஏறி நமக்கு சீஸ் வந்து லைட்டா மெல்ட் ஆகும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன சீஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மொசரெல்லா சீஸ் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது டோஸ்டர் இல்ல அப்படிங்கற டைம்ல இந்த மாதிரி நீங்க பண்ணி ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க எக் சாப்பிடுவீங்கனா எக் தனியா நீங்க just scramble பண்ணி கூட நீங்க உள்ள போட்டுக்கலாம் இல்ல boiled egg வந்து கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம் different types of sandwich இருக்கு நான் உங்களுக்கு வர வீடியோஸ்ல வந்து நான் sandwich recipes தனியா போடுறேன் சோ இப்போ வந்து நம்ம பார்க்கிறது ஒரு plain ஆன simple sandwich தான் சோ நான் அதர் சைடு திருப்பி விட்டுருக்கேன் திருப்பி விடும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் because உள்ள நம்ம வச்சிருக்க எல்லாமே வந்து சைடுல இருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி இது எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும் அப்பள சொல்றது இல்ல வந்து இந்த மாதிரி ஐட்டम्स இருக்கும் சோ இத வச்சு நீங்க லைட்டா அப்படி திருப்பி விட்டுக்கோங்க சோ இப்போ ரெண்டு சைடு நமக்கு வந்து மெதமான சூட்ல இருக்கட்டும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம வேற பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு டோஸ்டர் இருந்துச்சுனா அதுவே வந்து நல்லா கட் ஆகி வந்துரும் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணப் போறோம்னா ஜஸ்ட் இப்படி ஒரு சைடுல வந்து ஒரு கட் கொடுக்க போறோம் சோ இப்போ நம்ம வந்து லைட்டா நைஃப்ல வந்து கொஞ்சம் ஜென்டலா வச்சு பிரஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யம்மியான டெலிஷியஸான சாண்ட்விச் ரெடியா இருக்கு பாருங்க உள்ள வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கு மயனீஸ் சாஸ் சீஸ் எல்லாமே மெல்ட் ஆயிருக்கு இது கூட வந்து நீங்க மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிம்பிளான சாண்ட்விச் நீங்க வந்து குழந்தைங்க கூட இதை வந்து ஈஸியா செய்ய முடியும் ஒரு பிகினர்ஸ்க்கான சாண்ட்விச் இது ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க என் சேனல் பிடிச்சிருந்தா ஃபுடிஸ்னெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்